Hi, Mati. Hi, Mati. என்ன பண்ற மச்சி? இன்னைக்கு கடன் படம் ரிலீஸ் ஆகல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். இது என்ன மாதிரி படம் மச்சி? நீ பாரு மச்சி. ஹலோ, நான் வந்துட்டேண்ணா வந்துட்டேண்ணா. இன்னும் ஒன் ஹவரில் பணம் வந்துடுண்ணா. ம், இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? சரி, ஹுசேன் கேட்டு பார்க்கலாம். டே ஹுசேனே, அப்பா செம் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு பணம் கொடுத்துருந்தாரா, அதில் 1000 ருபீஸ் பர்த்டே பார்ட்டிக்கு செலவு பண்ணிட்டேன். காசு வேணும். ஆமாம், ஒரு 2 டேஸில் கொடுத்துட்றேன்டா. கன்ஃபார்ம் 2 டேஸில் கொடுத்துட்றேன்டா. ஹாய் மச்சி. அண்ணா, வா தம்பி. இனிமே இப்படி லேட் ஆச்சுன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோ. அப்படிலாம் நடக்காதுண்ணா. இல்லை, வெயிட் பண்ணுறா, வரேன் வர வரேன். நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டிறானுங்க மச்சி. எத்தனை நாள் அமௌண்ட் திருப்பி தருவேன்? 3 டேஸில் கொடுத்துருவோம்டா. கன்ஃபார்ம் தந்துருவீல? கொடுத்துருவோம்டா. இதே மாதிரி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வாங்க. ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த கடனை திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஃப்ரெண்டு ப்ரெஷர் பண்ண பண்ண இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா எல்லா ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் மாதிரி நடந்து போயிட்டுருந்தாரு. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கடன் மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அது நம்மளை முதல்ல காக்கும், பின்ன போக போக அது நம்மளையே அழிச்சிடும். இந்த படத்துலேருந்து உனக்கு என்ன தெரியுது? நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த 2 சின்ன குழந்தைகளும் சொல்கிற மாதிரி தான். நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அம்மா அப்பா கிட்ட தாங்க போய் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியும். இதுவே நம்ம நண்பர்கள்ட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு பொதுவாக உதவி செய்ய மட்டும்தான் முடியும்.